Hi friends, welcome to Riya's Recipes. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான சத்தான ஸ்வீட் பார்க்க போறோம். ஹால்பாய். இது ஒரு கர்நாடகா டிஷ். ஹால்பாய்னா நம்ம ஊர் அல்வா போல தான். ஆனா நாம நிறைய நெய் சேர்த்துவோம். ஆனா அவங்க அதிகமா நெய் இல்லாம சூப்பரா பண்ணுவாங்க. நாம எடுத்த 2 கப் ராகியை நல்ல தண்ணி ஊத்தி நல்லா இது போல பிசைஞ்சுக்கலாம். ஏனா நிறைய அழுக்கு இருக்கும். தூசி இருக்கும். அப்பதான் வரும். இங்க பாருங்க எவ்வளவு அழுக்கு வருது. நல்லா 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடணும். 2 கப் ராகிக்கு 4 கப் தண்ணி ஊத்தி நான் இப்போ ஊற வச்சிருந்தேன். ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ராகி ஹால்வாய் பண்றதுக்கான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பாத்துரலாம். ராகி 2 கப்பு, வெல்லம் 2 கப்பு, சர்க்கரை 1 கப்பு. சர்க்கரை வேணான்றவங்க வெல்லமே 3 கப்பாக சேர்த்திக்கலாம். ஒரு 10 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ, ஒரு 6 ஏலக்காவை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய், நெய் அதுவும் கிரீஸ் பண்ணுறதுக்கு தான். கொஞ்சம் தண்ணி. வாங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ராகி நல்லா கழுவிட்டு 8 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். ராகியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிருக்க ஏலக்காய், தேங்காய் பூ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ வந்து வடிகட்ட ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்க மாவு சலிக்கிற ஜல்லடை இருக்குல்ல, அது நைஸ் இது எடுத்து நல்லா மாவு சலிக்கிற தட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் நம்ம சலிக்க ஆரம்பிக்கலாம். வடிகட்டிடலாம். இப்படி கை வச்சு நல்லா இது பண்ணி விடுங்க. பால் எல்லாம் நல்லா இறங்கட்டும். இது போல நல்லா புளிஞ்சு எடுத்தாலும் இன்னும் இதில் பால் இருக்கு. நம்ம இதை இன்னொரு வாட்டி மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இந்த சக்கையெல்லாம் 1 கப்பு தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் நல்லா அடிச்சிடலாம். 2வது வாட்டியும் நல்லா ராகியை அடிச்சாச்சு. இப்போ நம்ம 2வது பாலையும் எடுத்துக்கலாம். அதே போல் ஊற்றி ஊற்றி புளிஞ்சிடலாம். இங்கே பாருங்க இப்போ நல்லா பாலே இல்லாமல் வெறும் சக்கை மட்டும் வந்துருச்சு. இது மாதிரி வரணும். முத பால் 2வது பாலுன்னு ராகி பால் நல்லா எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ வெள்ளை பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஒரு பேன் அடுப்பில் வச்சு 2 கப் வெள்ளத்தை ஊற்றிக்கலாம். 1¼ கப்பு தண்ணி வச்சுக்கலாம். பாகு வந்து இதாக வரணும், திக்காக வரணும்னு இது பண்ண அவசியம் இல்லை. இந்த வெள்ளம் கரைஞ்சாவே போதும். நமக்கு கொதி வரட்டும். வெள்ளம் நல்லா நமக்கு கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை சைடில் வச்சுக்கலாம். நல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு கடாய் யூஸ் பண்ணுறேன், இரும்பு கடாய். நீங்கள் வேணும்னா குக்கர் கூட வச்சுக்கலாம். ராகி பால் சேர்த்துட்டு நாம் கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். வடிகட்டி சேர்த்திக்கலாம். நான் இப்போ அடுப்பை ஆன் பண்ணலை. ஆன் பண்ணால் அது வந்து கட்டி ஆகிடும். அதனால் அடுப்பு ஆன் பண்ணாதீங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் கிளறுங்க. இந்த இதில் அதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. ஹல்வாக்கு கிண்டுற மாதிரி நம்ம கைவிடாமல் கிண்டணும். நாம் எடுத்து வச்சுருக்க 1 கப்பு சர்க்கரையும் சேர்த்திக்கலாம். நல்லா கொதிச்சு திக்காக வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சர்க்கரை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இனிப்பு பத்தலைனா சர்க்கரை சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே லைட்டாக பாயில் பண்ண விடுங்க. நல்லா பாருங்கள் எவ்வளோ திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. 5 நிமிஷத்தில் வந்துடும். இந்த மாதிரி பாருங்க ஒரு இதில் லைட்டாக நெய் தடவிட்டு இப்படி போட்டுட்டா 1-2 நிமிஷம் ஆறட்டும். ஆறினோடனே அது நமக்கு கையில் இப்படி எடுக்க வரணும். அதுதான் பதம். ரெடி ஆயிடுச்சுன்னா இந்த நல்லா பல பலன்னு வந்துடும். ஒரு மினுமெடுப்பு மாதிரி வந்து நல்லா நமக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம்.
நெய் தடவின தட்டில் கொட்டி நல்லா அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா கொஞ்ச நேரம் ஆறட்டும். பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம பீஸ் போட ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி ஒரு ஃப்ளாட் ஸ்பூன் வச்சு அப்புறம் அப்படியே நம்ம எடுத்துடலாம். அழகாக வந்துடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சு. ஒரு பீஸ் கூட உடையாமல் நம்ம ஹால்பாய் அழகாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அப்படியே வந்துருக்குது. அப்படியே தொட்டால் அப்படியே அழகாக வருது. பாருங்கள் ராகி ஹால்பாய் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் உகந்த இனிப்பாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் ரியாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.